மகாசங்கரா மேட்ரிபோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமண பதிவு இணையதளம் இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது பதிவு செய்யுங்கள் பிறகென்ன தான். உங்களுடன் நாங்கள் உங்களுக்காகவே நாங்கள் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஸ்ரீ குருப்யோ நமக ஓம் காஞ்சிவாசாய பத்மகே சாந்த ரூபாய திமிகி தன்ன சந்திரசேகரேந்திர செகரேந்திர பிரச்சோதியாத் நமஸ்காரம் மகாபரிவா மகிமை அனுபவத்தில் மகாபரிவா சொன்ன ஒரு அனுபவத்தை நம்ம பார்த்தோன்னு அப்பைய தீட்சிதர் தொடர்பானது அவருடைய காலத்தில் நடந்தது அந்த பகுதியை ஆண்டு கொண்டிருக்கிற ராஜா அப்பைய தீட்சிதரையும் வைணவத்தில் பண்டிதராக இருந்த தாத்தாச்சாரியரையும் கூட்டிகிட்டு ஒரு கோவிலுக்கு போகிறார் அந்த கோவிலில் ஐயப்பன் விக்கிரகம் முகத்தில் அதாவது மூக்கில் இந்த விரலை வச்சுருக்கார் தேவசமாக இருக்குது காரணத்தை கேட்கிறார் சரியான காரணத்தை எவர் ஒருவர் சொல்கிறாரோ எதிர்காலத்தில் அப்போ இந்த விரலை இருந்து ஐயப்பன் எடுத்துருவார்னு இதை தயார் பண்ணின ஸ்தபதி சொல்லியிருக்கார் யாரும் சரியான காரணத்தை சொல்லலைன்னு ஊர்காராக சொல்கிறார் முதல்ல இவர்கிட்ட கேட்குறேன் யார்கிட்ட வேணவ வைணவ பண்டிதர் தாத்தாச்சாரியர் அவர் என்ன சொல்கிறார் அதாவது மகாவிஷ்ணுவோட பிள்ளை மகாவிஷ்ணு யார் மோகினி அவதாரம் எடுத்தபோது ஐயப்பன் அவதாரம் உங்களுக்கு ஓரளவு தெரிஞ்சிருக்கும் ரொம்ப பெரிய கதை இந்த ப பார்க்கடலில் அமிழ்தம் எடுக்கிற போது அந்த அமிழ்தத்தை சாப்பிடுவதற்காக அமிழ்தம் சாப்பிட்டாச்சுன்னா சாகாவரம் இந்த அசுரர்களை ஒழிக்கணுங்கிறதுக்காக தான் அமிழ்தமே தயார் செய்யப்படுகிறது பார்க்கடலில் கிடையிறா தேவர்கள் ஒரு பக்கம் அசுரர்கள் ஒரு பக்கம் தேவர்கள் சாப்பிட்றதுக்கு தயாராக இருக்கா இப்போ அசுரர்களும் சாப்பிடலாம் நம்ம சாப்பிட்டா நம்மளும் வாழ்வாங்கு வாழலாம் இந்த தேவர்கள் நம்மளை ஏமாற்றிடுவான் அசுரர்கள் தயாராகிறபோது மகாவிஷ்ணு இடம் பண்ணுற மோகினி வடிவம் எடுத்து மோகினின்னு ஒரு அழகான பெண் வடிவம் எடுத்து நான் உங்களுக்கெல்லாம் போடுறேன் நான் உங்களுக்கெல்லாம் அமிழ்தம் தரேன் உட்காருங்க உட்காருங்கன்னு அந்த அசுரர்களை உட்காந்து வைக்கிறேன் இந்த அசுரர்கள் மோகினியோட அழகில் மயங்கி அப்படி உட்காரலாம் அப்போ தேவர்களுக்கு அமிழ்தம் பரிமாறப்பட்டதாக கதை அது வேண்டாம் பெரிய கதை இந்த மோகினி அவதாரத்தின் போது இறைவனுடைய பார்வை சர்வேஸ்வரன் பார்வை மோகினியோடு கலந்ததால் அந்த பார்வை கலப்பில் உருவானவர் சாஸ்தா ஐயப்பன் அதான் ஐயப்பனுடைய அவதாரம் கார்த்திகை பெண்கள் ஆறு புஷ்பங்கள் ஆறு கார்த்திகை பெண்கள் வளர்த்தாங்க முருகனை புஷ்பத்தில் குளத்தில் உருவானவர் படிக்கிறோம் அதே போல் பிள்ளையாரோட கதையும் தெரியும் பிடிச்சி வச்சு அதன் பிறகு உயிர் கொடுத்து பிள்ளைய சிவனுக்கு மூணு பசங்க சுப்பிரமணியன் கணபதி ஐயப்பன் மூணு பேர் இவர் என்ன சொல்கிறார் தாத்தாச்சாரியார் மகாவிஷ்ணுவோட பிள்ளை மகாவிஷ்ணுவோட பிள்ளை இவரோட அப்பா அப்படின்னா சிவன் தான் இவருக்கு அவ்வளோவா பிடிக்காது இல்லையா அதனால் ரொம்ப இழுக்கிற அதாவது சிவன் அப்படின்னா சிவனுக்கு பல பேர்கள் உண்டு விக்ஷாபர்த்தி சொல்லலாம் நடராஜர் சொல்லலாம் சர்வேஸ்வரன் சொல்லலாம் ஈசன் சொல்லலாம் எவ்வளோ பேர் இருக்குது ஆனால் இவர் என்ன பேர் யூஸ் பண்ணுறார் தெரியுமா யார் தாத்தாச்சாரியார் பூதேசன் அப்படிங்கிற பேரை யூஸ் பண்ணுறார் அந்த ஸ்லோகத்தில் பூதேசன் நான் பூதேசனுக்கும் மகனாக இருக்கேன் என்ன கவனிங்கோ நான் மகாவிஷ்ணுவுக்கும் மகனாக இருக்கேன் மோகினியாக வந்தது நான் பூதேசனுக்கும் மகனாக இருக்கேன் பூதேசன்னா யார் பூதங்களை காவலாக கொண்டவன் நான் எப்போதுமே பூதகணங்களால் சூழப்பட்டிருக்கிறேன் யார் ஐயப்பன் சொல்கிறாரா இது ஐயப்பனே சொல்கிறது போல் அந்த ஸ்லோகத்தை எழுதுற நான் எப்போதுமே பூதகணங்களால் சூழப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு விசாரத்தோடு அவர் சொல்லி மூக்கு மேலே விரல் வச்சுட்டுருக்கிறதா தாத்தாச்சாரியார் ஒரு ஸ்லோகம் சொல்கிறார் இதில் என்ன கவனிக்கணும் மகாபிரிவர் அற்புதமாக சொல்லுவார் எவ்வளவோ பேர் இருக்கு பெரிய ஈஸ்வரனுக்கு ஆனால் இவர் என்ன பேர் யூஸ் பண்ணுறார் பூதேசன் அப்படிங்கிற பேரை யூஸ் பண்ணுறார் பொதுவாக என்ன சொல்லுவோம் யாரேன் ஏ ஏன்டா மாதிரி நடந்துக்கிறேன் ஏ போய் பிசாசு பிசாசு ஏ பூதம் அப்படிம்போம் அது நம்ம என்ன பண்ணுவோம் சமயத்தில் யாரான ஒருத்தரை திட்டுறதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய வார்த்தை அதை எடுத்துக்கிறாரு பூதேசன் பூதேசனுடைய மகனாக இருக்கிறேன் பூதங்களால் சூழப்பட்டவனாக இருக்கிறேன் அப்படின்னு ஐயப்பன் நினைப்பதாக தாத்தாச்சாரியார் சொல்கிறார் மகாபிரிய சொல்லுவ சிவனுடைய பிள்ளைகள் மூணு பேருமே கணங்களுக்கு அதிபதி தேவசேனை தேவர்கள் சேனைக்கு யார் அதிபதி சுப்பிரமணிய கடவுள் அப்புறம் மற்ற படைகளை பூதப்படைகளை ரெண்டாக பிரித்து ஒரு கணங்கள் ஒரு பிரிவுக்கு கணபதி அதாவது பிள்ளையார் தலைவர் மற்ற கணங்களை இணைச்சி வச்சு அதற்கு யார் தலைவர் சாஸ்தா ஐயப்பனுக்கு ஒரு பேர் உண்டு தெரியுமே பூதநாதன்னு பேர் உண்டு பூதநாத சதானந்தான்னு இந்த ஐயப்பன் இதில் வரும் பூதநாதன்கிற பேருண்டு பூத கணாதி சேவிதம் பிள்ளையருக்கு சொல்லுவோம் பிள்ளையார வணங்குகிற போது பூத கணாதி அப்படிம்போ பூத கணங்களுக்கு தலைவனாக இருக்கக்கூடியவன் பூதநாதன்னா பூதங்களுக்கு தலைவன் நாதன்ன தலைவன் யார் சாஸ்தாவை சொல்கிறோம் கரெக்டா அந்த பூதேசன் அப்படின்னு இருக்கிறதுனால இந்த சாஸ்தா கொஞ்சம் விசாரத்தோடு இருக்கார்னு ஸ்லோகத்தை முடிக்கிற இதில் மகாபிரிய சொல்வார் பூதங்களுக்கு தலைவனாக இருக்கும் அப்படிங்கிறது ஒன்றும் இது இல்லை அது வந்து ஒரு இழிவான காரியம் அல்ல அண்ணிக்கோ பிரியோ எப்படி அழகாக சொல்கிறார் பாருங்களேன் அதாவது பூத கூட்டத்தையே அடக்கி தன்னோட கட்டுக்குள்ளே ஒருத்தோட சென்றுக்காரன்னா அவர் பெரிய ஆளாகத்தான் இருக்க முடியும் இப்போ இன்னைக்கு ஒரு பெரிய தலைவர் போகிறார் நீ பார்க்குறோம் ஒரு சினிமாவில் பிரபலமான ஒருத்தர்னா பக்கத்தில் இந்த பக்கம் அஞ்சு பேர் இந்த பக்கம் அஞ்சு பேர் போவா ஒரு செக்யூரிட்டியோடு போவேன் என்ன செக்யூரிட்டியோட அப்படி சொல்கிறோமா இல்லை பா பா எவ்வளோ காவலோடு போகிற நம்ம பெருமையாக பார்க்குறோம் யாராக இருந்தாலுமே அதுபோல் பூதப்படைகளை கொண்டிருக்கிறதுங்கிறது சாதாரணமானதல்ல பெருமைக்குரிய விஷயம் பூதநாதன் அப்படின்னா பெருமையான விஷயம் ஐயப்பன் பூத கணங்களுக்கு தலைவனாக காணப்படுகிறார் அதாவது இந்த பூதங்கள் எந்த மனிதர்களுக்கும் எந்த தேவர்களுக்கும் எந்த விதமான இடைஞ்சலையும் ஏற்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக காவலாக இருந்து கொண்டு அனைத்து பூதங்களையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறவர் பூதம் இருக்குன்னா இந்த பூதம் தன்னோட வேலையை பண்ணக்கூடாது யாரையும் ஹிம்சிக்கக்கூடாது அதை பார்க்கறது யார் வேலை கடவுள் வேலை அதைத்தான் சிவபெருமான் பண்ணுறார் முருகப்பெருமான் பண்ணுறார் கணபதி பண்ணுறார் சாஸ்தா பண்ணுறார் நம்மளையெல்லாம் காக்கக்கூடியவர் அந்த ஐயப்பன் விக்கிரகம் விரல் எடுக்கலை தாத்தாச்சாரியார் சொல்லி முடித்த பிறகு அப்படின்னா அந்த காரணத்தை ஐயப்பன் ஏற்றுக்கொள்ளவில்லை அது உண்மையான காரணம் இல்லை அப்படின்னு அர்த்தம் புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு உண்மையான காரணம் அது இல்லை அப்படின்னா என்ன இதன் தொடர்ச்சியை நாளைய நிகழ்வில் காணலாம் நன்றி வணக்கம்